வெல்கம் டு லேர்ன் நியூட்ரிஷன் அண்ட் டயடெடிக்ஸ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் ஈஸ்ட், அதோட மார்ஃபாலஜி, கிளாசிஃபிகேஷன் அண்ட் ரீப்ரொடக்ஷன் மெத்தட்ஸ் பற்றி பார்க்கலாம். ஈஸ்ட் ஒரு சாப்ரோஃபைட்டிக் ஸ்பீஷஸ், அதாவது டெட் அண்ட் டீகேயிங் ஆர்கானிக் மேட்டர்ஸில் இது அதிகமாக நம்ம வந்து பார்க்கலாம். அதிலிருந்து தான் அது நியூட்ரிஷன் எடுத்து சர்வைவ் ஆகும். அண்ட் அதே போல் நிறைய சுகர் கண்டென்ட் இருக்கிற சுகர் கண்டென்ட் இருக்க ஃபுட்ஸ் அண்ட் மாய்ஸ்சர், இந்த இடத்துலலாம் ஈஸ்டோட க்ரோத் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இதோட ஸ்ப்ரெட் அப்படின்னு பார்த்தோன்னா த்ரூ ஏர் தான். அப்போது டஸ்ட் மூலமாக நமக்கு ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னா, நமக்கு இன்ஃபெக்ஷன்ஸ் அப்படின்னு பார்க்குறப்போ ஈஸ்ட் மூலமாக ரொம்ப மைல்டு இன்ஃபெக்ஷன்ஸ் தான் வரும். ஸோ ஒரு பெரிய அவுட்பர்ஸ்ட் ஈஸ்டோட இன்ஃபெக்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா பெருசாக எதுவுமே கிடையாது. அடுத்ததாக அதோட ஷேப், யூஸ்வலாக ஓவாய்ட், ஸ்பெரிக்கல், எலிப்டிக்கலாக இருக்கும். சம்டைம்ஸ் எக் ஷேப் இல்லை லெமன் ஷேப்பாக இருக்கும். இதோட சைஸ் பார்த்தோன்னா பாக்டீரியல் செல்லை விட அதிகமாக இருக்கும். இதோட சைஸ் வந்து 1 to 9 மைக்ரான்ஸ் விட்த் இருக்கும், 2 to 20 மைக்ரான்ஸ் லென்த் இருக்கும், இல்லை அந்த சைஸ்க்கும் மேற்பட்டு லென்த் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இதோட சைஸ் எப்படி வேரி ஆகுது அப்படின்னா, அதோட ஏஜ் பொறுத்து, அது என்ன டைப் ஆஃப் ஈஸ்டோட ஸ்பீஷஸ்ன்றதை பொறுத்து மாறும். அதே போல் எவ்வளோ நியூட்ரியன்ஸ் அதுக்கு கிடைக்குது அண்ட் மற்ற என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ் எல்லாமே அடங்கியிருக்கும். அதை பொறுத்து தான் ஒரு ஈஸ்ட் வந்து எந்த அளவுக்கு லென்த் அண்ட் விட்த்தோட ப்ரெசென்ட் ஆகிருக்குன்றத நம்மளால் டிட்டர்மைன் பண்ண முடியும். ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஈஸ்ட் செல், நார்மலாக ஒரு செல்லுக்கு என்ன கண்டென்ட்ஸ் இருக்குமோ அதே தான் இந்த ஈஸ்ட் செல்லையும் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இதில் என்ன செல்வால்ல எதால் கம்போஸ்ட் ஆகிருக்கு அந்த டிஃப்ரென்சியேஷன் பார்க்கலாம். செல்வால் பார்த்தீங்கன்னா மெயினாக செல்லுலோஸால், ஈஸ்ட் செல்லுலோஸால் மேடப்பாக இருக்குது. இதோட சைட்டோபிளாஸ்மிக் மெம்பரேன், அதை வந்து நம்ம பார்க்கணும் அப்படின்னா நமக்கு சில ஸ்டெயின்ஸ் தேவை. இது நம்ம லெபார்டரியோட ஹெல்ப் மூலமாக லேப்ஸில் நம்மளால் அதை மைக்ரோஸ்கோப்பில் வியூ பண்ண முடியும். ஈஸ்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஃப்ளாஜெல்லாக கிடையாது. ஸோ ஈஸியாக அதால் ஸ்விம் பண்ண முடியாது அண்ட் நான் மொட்டைல். ஸோ ஃப்ளாஜெல்லாம் ஆப்வியஸாக அதால் நகர முடியாது. அப்போ எப்படி வந்து வேறு வேறு இடத்துக்கு போனால், நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏர் மூலமாக ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ ஒரு காத்தடிக்குது அப்படின்னா ஈஸ்ட் இன்ஃபெக்ஷன் எங்கே இருக்குன்னு நம்ம கண்ணுக்கு தெரியாது, அது ஆட்டோமேட்டிக்காக ஏரோட சேர்ந்து பாஸ் ஆகிட்டு நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஈஸ்ட் வந்து ஒரு ஒரு இடத்துக்கும் ஸ்ப்ரெட் ஆகி அங்கே ஏதாவது ஒரு இடத்துல ஸ்டே ஆகுது, அங்கே சூட்டபிள் என்விரான்மெண்டல் கண்டிஷன்ஸ் இருக்குது, மாய்ஸ்சர் கண்டிஷன் இருக்குன்னா அங்கே வந்து டெவலப் ஆகும். இதோட நியூக்ளியஸ் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாகவே ஸ்பெரிக்கல் ஷேப் தான் இருக்கும், ஒரு சில நேரத்தில் கிட்னி ஷேப்டாகவும் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அந்த நியூக்ளியஸில் நியூக்ளியோ ப்ரோட்டீன்ஸ் அதிகமாக ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ ப்ரோட்டீன்ஸ் அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக ஆர்என்ஏ, டிஎன்ஏ, ரைபோ நியூக்ளிக் ஆசிட் அண்ட் டிஆக்சி ரைபோ நியூக்ளிக் ஆசிட். ஸோ இது ரெண்டுமே வந்து அந்த இடத்துல ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அடுத்ததாக ரீப்ரொடக்ஷன் ஆஃப் ஈஸ்ட், இதில் மொத்தம் 4 டைப்ஸ் இருக்குது: பட்டிங், டிரான்ஸ்வர்ஸ் ஃபிஷன், ஏசெக்ஷுவல் ஸ்போர் ஃபார்மேஷன், செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் ஆர் கோப்யூலேஷன். இதை பற்றி நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறுபடியும் நான் ஏற்கனவே பாக்டீரியாவில் சொல்லியிருந்தேன், ஒரு செல் எப்போ மெச்சூர்ட் ஆகுதோ அப்போ தான் நமக்கு அது வந்து ரீப்ரொடக்ஷனுக்கான ஒரு சூட்டபிளான ஒரு ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம். எப்போவுமே ஒரு செல் வந்து ரீப்ரொடியூஸ் ஆக ரெடி ஆகுதுன்னா அது மெச்சூர்ட் செல்லாக இருக்கணும், அதை தான் நம்ம பேரண்ட் செல்லுன்னு சொல்லுவோம். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் டே பட்டிங் எப்படின்றத பார்க்கலாம். ஈஸ்ட் பட்டிங், ஸோ இந்த ஷேப் பார்த்தீங்கன்னா ஒரு எக் ஷேப் அப்படின்னு சொல்லலாம். இதில் நியூக்ளியஸ் இருக்குது, அதே போல் அந்த கண்டென்ட்ஸ் எல்லாமே உள்ளே இருக்கும். ஒரு ஈஸ்ட் செல், பேரண்ட் செல், அதாவது மெச்சூர்ட் செல். அது என்ன ஆகும்னா ப்ரொட்ரூஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது பார்த்தீங்கன்னா மேலே ஒரு இடத்துல வந்து கொஞ்சம் ஒரு சின்ன பல்ஜாக வந்து உங்களுக்கு தனியாக தெரியுது, அதுதான் ஃபார்மிங் ஆஃப் பட், மொட்டு மாதிரி உருவாகும். அந்த இடத்துல நியூக்ளியர் கண்டென்ட்டும் பார்த்தீங்கன்னா ஷேர் ஆகுது. அதுக்கப்புறமா சைட்டோபிளாசம் டிவைட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் ஸ்டேஜ். சைட்டோபிளாசம் டிவைட்ஸ்னால் நியூக்ளியஸ் மட்டும் இல்லாமல் சைட்டோபிளாஸ்மிக் கண்டென்ட்ஸும் என்ன ஆகும்னா போய் அந்த பட்டில் வந்து போய் ஜாயின் ஆகும். அதுக்கப்புறம் லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செயின் ஆஃப் ஈஸ்ட் செல்ஸ் ஃபார்ம்ட் டாட்டர் ஈஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு பட் மட்டும் இல்லை, நிறைய பட்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அந்த செல் சைட்டோபிளாஸ்மிக் டிவைட் ஆனதுக்கப்புறம் செல் வாலும் ஃபார்ம் ஆகும். செல் வால் ஃபார்ம் ஆகிட்டும் ஏன் இது வந்து இன்னும் செயின் ஆஃப் ஈஸ்ட் செல்ஸ் ஃபார்ம், அதாவது செயின் ஆஃப் பட்ஸாக இருக்குது அப்படின்னா, அது தனியாக உதிர்ந்து கீழே விழும்போது அது இன்னும் சர்வைவ் ஆகிற அளவுக்கு அதுக்கான ஸ்டேஜ் வர வரைக்கும் இந்த பேரண்ட் ஈஸ்டோடு தான் அந்த பட்ஸ் எல்லாமே ஒட்டிட்டுக்கும். ஓகே, நம்ம வந்து தனியாக கீழே விழுந்தாலும் நமக்கு வந்து சர்வைவ் ஆக முடியுன்ற ஸ்டேஜில் தான் இந்த பட்ஸ் எல்லாமே என்னாகும்னா ஆட்டோமேட்டிக்காக உதிர்ந்து அது அதோட வேலையை பார்க்கும். அதுவும் மெச்சூர்ட் ஆனதுக்கப்புறம் அது பட்டிங் ரீப்ரொடக்ஷனை வந்து தேர்ந்தெடுக்குது என்விரான்மெண்டல் கண்டிஷன்ஸ் மூலமானால், இதே ப்ராசஸ் திரும்ப ரிப்பீட் ஆகும்.
இதுதான் ஈஸ்ட் பட்டிங் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் மெத்தட். அடுத்தது டிரான்ஸ்வர்ஸ் ஃபிஷன். ஸோ டிரான்ஸ்வர்ஸ் ஃபிஷன் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட பைனரி ஃபிஷன் மாதிரி தான். ஒரு மெச்சூர்ட் செல் ரெண்டு செல்லாக மாறும், ரெண்டு டாட்டர் செல்ஸ் கொடுக்கும், ரெண்டு நாலாக மாறும், நாலு எட்டாக மாறும். ஸோ இதுதான் ஃபிஷன் மெத்தட், இல்லை டிரான்ஸ்வர்ஸ் ஃபிஷன் மெத்தட், பைனரி ஃபிஷன் மெத்தட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்தது ஏசெக்ஷுவல் ஸ்போர் ஃபார்மேஷன். ஏசெக்ஷுவல் ஸ்போர் ஃபார்மேஷன், ஸோ நேம்லேயே நமக்கு என்ன வருதுன்னா ஸ்போர் ஃபார்மேஷன். அப்போ ஸ்போர்ஸ் மூலமாக தான் நமக்கு இந்த ரீப்ரொடக்ஷன் நடக்குது. ஸோ ஆஸ்கோட் ஸ்போர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு செல் இருக்குது, ஈஸ்ட் செல் இருக்குது அப்படின்னா அது ரப்சர் ஆகும்போது வெளியே வந்து ஸ்போர்ஸ் எல்லாமே வரும். அப்போ அந்த ஸ்போர்ஸ் என்ன பண்ணுறோன்னா அதிலிருந்து ரெண்டு ஸ்போர் எடுத்துக்கிறாங்க, ரெண்டு ஸ்போர் வந்து வருது, அதுதான் ஆஸ்கோ ஸ்போர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு ஈஸ்ட் செல் இருக்குது, அது ரப்சர் ஆகுது, அதிலிருந்து வர ஸ்போர்ஸ் தான் ஆஸ்கோ ஸ்போர்ஸ். இந்த ரெண்டு ஆஸ்கோ ஸ்போர்ஸும் என்ன ஆகும்னா ரெண்டும் வந்து கிட்ட வரும். ஓகே, ரெண்டுமே வந்து ஒரு ரீப்ரொடக்ஷனுக்கு சூட்டபிள் டெம்பரேச்சர் இருக்குது, ரெண்டுமே வந்து ரீப்ரொடியூஸ் ஆகலாம் அப்படிங்கிறப்போ ரெண்டுமே கிட்ட வரும். அப்போது அந்த இடத்துல என்ன ஆகும்னா அதோட செல் வால் ஸ்டச் ஆகும். ஓகே, அந்த செல் வால் ஸ்டச் ஆனதுக்கப்புறம் அதோட ஒரு கோபிலேஷன் டியூப் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இங்கே ஆப்ஷன் டிக்கு கீழே நீங்கள் அந்த டீன் போட்டிருக்காங்க இல்லையா, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் ரெண்டுமே என்ன ஆகுது, நியூக்ளியஸ் வந்து கிட்ட வருது. அந்த டியூப் பாத்வே இருக்கு இல்லையா, கனெக்ட் ஆகிருக்கு இல்லையா, அதுதான் கோபிலேஷன் டியூப்னு சொல்லுவோம், இல்லை கான்ஜுகேஷன் டியூப்னு சொல்லலாம். அந்த இடத்துல நியூக்ளியஸ் எல்லாமே கிட்ட வருது. அதை நம்ம அடுத்த ஸ்டேஜில் பார்க்கும்போது டிப்ளாய்டு நியூக்ளியஸ். ஸோ டிப்ளாய்டு நியூக்ளியஸ் அப்படிங்கிறது செட் ஆஃப் குரோமோசோம்ஸ், பேர் ஆஃப் குரோமோசோம்ஸ் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும். இதே வந்து ஹாப்ளோஃபேஸ் அப்படிங்கிறது அன்பேர்டு குரோமோசோம்ஸ், குரோமோசோம்ஸ் இருக்கும் ஆனால் ஒரு பேராக வந்து ப்ரெசென்ட்டாக இருக்காது, தான் ஹாப்ளாய்டு அண்ட் டிப்ளாய்டு. ஸோ அடுத்து எஃப் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரெண்டு நியூக்ளியஸும் என்னாகும், சேர்ந்து டிப்ளாய்டு நியூக்ளியஸ், அதாவது ஒரு பேர் ஆஃப் குரோமோசோம்ஸாக மாறும். அதுக்கப்புறம் தான் நமக்கு ஜி ஃபேஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரீப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுது, அதுதான் ஆஸ்கஸை வந்து உருவாக்குது. ஸோ ரெண்டு ஹாப்ளாய்ட் செல்ஸாக உருவாக்குது. அதுக்கப்புறம் பாருங்கள் ரெண்டு என்ன ஆகுது, நாலாகுது, நாலு நியூக்ளியஸாக பிரியுது, நாலு திரும்பவும் எட்டு நியூக்ளியஸாக மாறுது, எட்டு வந்து எட்டு ஆஸ்கோ ஸ்போர்ட்ஸாக மாறுது. திரும்பவும் இந்த ரீப்ரொடக்ஷன் அதே மாதிரியே போகும். ஸோ ஆஸ்கோ ஸ்போர்ட்ஸாக மாறினதுக்கப்புறம் அகெயின் அது ரீப்ரொடக்ஷனுக்கு போகும், இல்லாட்டி ஒரு தனி செல்லாக ஃபார்ம் ஆகிட்டு அது வந்து சர்வைவ் ஆக பார்க்கும். இதுதான் ஏசெக்ஷுவல் ஸ்போர் ஃபார்மேஷன். ஸோ ரெண்டு ஆஸ்கோ ஸ்போர்ட்ஸ், ஒரு ஈஸ்ட் செல் வந்து ரப்சர் ஆகுது அப்படின்னா அதுலேருந்து ஆஸ்கோ ஸ்போர்ட்ஸ் வரும், அதுக்கப்புறம் அது ரெண்டும் என்ன ஆகுது சேர்ந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா புது ஆஸ்கோ ஸ்போர்ட்ஸை கொடுக்குது. இதுதான் ஏசெக்ஷுவல் ஸ்போர் ஃபார்மேஷன். அடுத்து நம்ம பார்க்க போகிறது செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். இதிலையும் ஃபோர் டைப்ஸ் இருக்குது, இல்லது கோபிலேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஐசோகேமிக் கோபிலேஷன், ஹெட்டிரோகேமிக் கோபிலேஷன், இன்டர்மீடியட் ஃபார்ம் ஆஃப் கோபிலேஷன், கோபிலேஷன் ஆஃப் ஆஸ்கோ ஸ்போர்ஸ். இது நான் ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ ஏற்கனவே பார்த்த இந்த ஏசெக்ஷுவல் ஸ்போர் ஃபார்மேஷன் மாதிரியே தான் இருக்கும், பட் எந்த இடத்துலருந்து இதில் வந்து ஆஸ்கோ ஸ்போர்ட்ஸ்லேருந்து உங்களுக்கு ஆஸ்கோ ஸ்போர்ஸ் திரும்பவும் ஃபார்ம் ஆகுது, ஆஸ்கஸ்லேருந்து ஆஸ்கோ ஸ்போர்ஸ். அதே போல் தான் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் எந்த பேஸிஸில் எந்த பேரண்ட் செல் டைப் ஆஃப் பேரண்ட் செல் சூஸ் பண்ணி இந்த ரீப்ரொடக்ஷன் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நடந்திருக்குன்றதை பார்க்கலாம். ஐசோகோமிக் கோபிலேஷன் அப்படின்னா, ஐசோகேமிக் கோபிலேஷன் அப்படின்னா ஃபியூஷன் ஆஃப் டூ செல்ஸ் ஆர் கேமெட்ஸ் இன் சிமிலர் சைஸ். ஸோ ஒரு சிமிலர் சைஸாக இருக்கிற ரெண்டு செல்ஸ் என்ன பண்ணுன்னா கிட்ட வரும், அதுவே மேல் ஃபீமேலாக வந்து பார்த்துக்கும். அதுக்கப்புறம் என்ன, ரெண்டுமே அட்ஜசண்ட்டாக ஜாயின் பண்ணும். ஸோ அதில் பார்த்தோம் இல்லையா ரெண்டு செல்ஸ் கிட்ட வந்து ஒரு கோபிலேஷன் கேனல், அந்த கான்ஜுகேஷன் கேனல் வழியாக என்ன பண்ணும், நியூக்ளியை வந்து ரெண்டுமே டிரான்ஸ்ஃபியூஸ் ஆகும். அதுக்கப்புறமா சிங்கிள் செல் ஜைகோஸ்போர் ஆகும், ஜைகோஸ்போர் அதே தான் அந்த ஹாப்ளாய்டாக மாறும். அதுக்கப்புறமா நியூக்ளியஸ் ஃபார்ம் ஆகும், அதுக்கப்புறம் அது தனி செல்ஸ் அந்த ஆஸ்கஸில் அந்த ஆஸ்கோஸ்போர்ஸாக ஜைகோஸ்போர்ஸாக வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். இதுதான் ஐசோகேமிக் கோபிலேஷன். இதே தான் வந்து ஹெட்டிரோகேமிக் அப்படிங்கிறது ஃபியூஷன் ஆஃப் டூ அன்லைக் செல்ஸ் ஆர் கேமெட்ஸ் சம்டைம்ஸ் பிட்வீன் அ மெச்சூர்ட் செல் அண்ட் அன்டெவலப்டு பட். ஸோ இந்த ஹெட்டிரோகேமிக்ன்றது ஒரு மெச்சூர்ட் செல் ஒரு அன்டெவலப்டு பட், இல்லை டிஃப்ரெண்ட் சைஸாக இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம், அது ரெண்டும் ஒன்றா சேர்ந்து ஜாயின் பண்ணி ஒரு புது நிறைய டாட்டர் செல்ஸை உருவாக்குறது ஹெட்டிரோகேமிக் கோபிலேஷன். இன்டர்மீடியட் ஃபார்ம் ஆஃப் கோபிலேஷன் அப்படிங்கிறது சேம் டைமென்ஷன். ஸோ சேம் டைமென்ஷன் நம்ம சொல்கிறோம் இல்லையா, டூ டைமென்ஷன், த்ரீ டைமென்ஷன், அந்த மாதிரி எந்த இடத்துல அது லொக்கேட் ஆகிருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த ஃபியூஷன் வந்து நடக்கும். ஒன்று முன்னாடி இருக்கிறது வந்து ஃபார்மர் அண்ட் அடுத்தது இருக்கிறது லேட்டர்.
ஸோ பார்த்தீங்கன்னா ஹரிசான்டல் ஷேப்னால் ஒன்று ஹரிசான்டல் ஷேப்னால் அடுத்ததும் ஹரிசான்டலாக தான் இருக்கும். இல்லை வெர்டிக்கல் ஷேப்னால் வெர்டிக்கல், இல்லை டயக்னல்னால் டயக்னல் ஷேப், அந்த மாதிரி தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ முதல்ல இருக்கிறத நம்ம மேலாக எடுத்துக்கலாம், அடுத்தது இருக்கிறத ஃபீமேலாக எடுத்துக்கலாம். சேம் ஜைகோட் செல், ஆஸ்கோஸ்போர்ட்ஸில் வந்து உங்களுக்கு ரெண்டு ஆஸ்கோஸ்போர்ட்ஸ் இதில் ஃபார்ம் ஆகும், இந்த இன்டர்மீடியட் ஃபார்ம் ஆஃப் கோபிலேஷனில். அடுத்தது கோபிலேஷன் ஆஃப் ஆஸ்கோஸ்போர்ட்ஸ். ஸோ நம்ம பார்த்தோம் இல்லையா, ஐசோகாமிக் கோபிலேஷனில் வந்து ஆஸ்கோஸ்போர்ட்ஸ்லேருந்து ஆஸ்கோஸ்போர்ஸ் எதுலேருந்து வரும்னா அந்த ஆஸ்கஸ்லேருந்தே திரும்பவும் வந்துட்டு திரும்பவும் அதோட ரீப்ரடக்ஷன் கண்டினியூ பண்ணும், அதுதான் கோபிலேஷன் ஆஃப் ஆஸ்கோஸ்போர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த வரைக்கும் இந்த ஈஸ்டில் நிறைய டைப்ஸ் ஆஃப் ரீப்ரடக்ஷன் பார்த்தோம். இதில் எது வந்து ரொம்ப காமன், ஈஸ்ட் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து அதோட ஸ்ப்ரெட்டை வந்து கொண்டு வரணும் அப்படின்னா அதை சூஸ் பண்ணுறது பட்டிங் மெத்தட் ஆஃப் ரீப்ரடக்ஷன் தான். அதுதான் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதுக்கு. ஸோ மேக்ஸிமம் நம்ம ஒரு ஈஸ்டோட ஸ்பீஷஸ் எடுத்து பார்த்தோம்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸ்ட் பட்டிங், ஈஸ்ட் பட்டிங் தான் நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். ஏன்னா அதுதான் ரொம்ப யூஸ்வலான டைப் வந்து ஈஸ்ட் செல் சூஸ் பண்ணி ரீப்ரொடியூஸ் பண்ணுற மெத்தட். ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் ஃபர்தர் வீடியோஸ்க்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.